உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் பணிவான வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஃபாரஸ்கோப் ஜூன் மாத ராசி பலன் நம்ம டீட்டெயிலாக ஜூன் மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் பிளானடரி பொசிஷன் அதில் உள்ள அந்த ட்ரான்ஸிட்ஸ்லாம் என்ன எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகுதுன்றதை டீடெயிலாக பார்ப்போம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல இந்த வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸில் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் என்ன தான் அட் அ டைம் ஒரே நாளில் எல்லா ராசிக்குண்டான பலன்களை அப்லோட் பண்ணாலும் சில பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகிறது இல்லை ஒரு சிலருக்கு ரொம்ப லேட்டாக போய் ரீச் ஆகுது இன்ஸ்டா டெலிவரி உடனே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் ப்ளஸ் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இது ஒன்று ரெண்டாவது எல்லா மாதமும் பலன் சொல்லும் போது நான் தெல்ல தெளிவாக சொல்கிறேன் உங்கள் ராசியை மட்டும் பார்க்க வேண்டாம் ஒவ்வொருத்தருமே குறைஞ்சபட்சம் இரண்டு ராசிகளை நீங்கள் பார்க்கணும் ஏன் ரெண்டு ராசிகளை பார்க்கணுன்ற தெளிவை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னால் அதாவது லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற சேனலில் கிளிக் பண்ணி ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியா லக்னமா இல்லை ராசி பலனா ஜாதக பலனா அப்படிங்கிற டைட்டிலில் தெளிவாக எப்படி அந்த பலனை புரிஞ்சுக்கணும் எப்படி அந்த பலனை எடுத்துக்கணுன்றத ரொம்ப கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஒருவேளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தெரியலை இல்லை கமெண்ட்ஸில் யாராவது இது ராசிக்கு பார்க்கணுமா லக்னம் பார்க்கணுமா இந்த மாதிரி போட்டாங்கன்னா நீங்களே எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு ரிப்ளை கொடுங்க தெரிஞ்சவங்க ரிப்ளை கொடுங்க அண்ட் ஜென்ரலான கொஷின்ஸ் வந்து இந்த அஸ்ட்ராலஜிக்கலாம் கேட்குறவங்களுக்குலாம் அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்து லேர்ன் ஆஸ்ட் மூலியமாக இருந்துதுன்னா ஷேர் பண்ணுங்க நான் லாஸ்ட் முறை நான் வந்து ஒரு கமெண்ட் பார்த்தேன் அவங்களே வந்து ரொம்ப கிளியராக குருவுடைய அதிசார பலனாக இல்லை வக்கர பலனான்றதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க அக்யூரேட்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ அது மாதிரி பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் கெயின் ஆகும் கேனாக அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஸ்கோப் இப்போ ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம் மிதுன ராசி ராசி எல்லோரும் சொன்ன ஒரு காமனான விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்போ வாழ்க்கையை ஏன் இப்படி போயிட்டுருக்கு சில பேருக்கு வந்து ரொம்ப மோசமான வேதனையான விஷயத்தெலாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க நான் சொல்கிற சில விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க மிதன ராசி பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜூன் வரைக்கும் அல்மோ அதாவது அப்மோஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜூன் வரைக்கும் சனி வக்கரமாக இருப்பார் ப்ளஸ் சனி எட்டில் இருப்பார் அடைவார் திருப்பி வக்கர நிவர்த்தி அடைவார் எட்டாம் இடத்துல இருப்பார் நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணுன்னா மிதனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் வரைக்கும் பெருசாக சூப்பர் பலனெலாம் நடக்க போகிறதில்லை முதல்ல இதை நீங்கள் கிளியராக வச்சுக்கிங்க அப்போ மாதாப்பள்ளனில் எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த மாதாப்பள்ளனில் மற்ற கோள்களுடைய நகர்வுகள் என்ன பண்ணுன்னா சில பெட்டர் ரிசல்ட்ஸை கொடுக்கும் ஆனால் ஸ்டடி அங்கே எயித் ஹவுஸில் என்ன பண்ணுவோம் ட்ரபிள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அதை நீங்கள் ஓவர் பண் ஓவர் கம் பண்ண கற்றுக்கணும் மைண்டில் முதல்ல வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணுங்கள் என்னென்னா ஒன்று நடக்கலை தோலை தோண்டு போகாதீங்க நடக்கலைன்னா என்ன மறுபடியும் நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சரி ஒரு சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா போய் ரீச் பண்ணோம் சப்போஸ் பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுப்போம் நீங்கள் பீச்சுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க நடுவில் ட்ராஃபிக் ஆகிடுச்சு மழை வருது ட்ராஃபிக் ரூட்டை மாற்றி விடுறாங்க இல்லை வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு யாராவது ரிட்டன் வந்துடுறீங்களா எப்படியாவது போய் சேரணும் டெஸ்டினேஷன் நம்ம போய் சேரணும் அதுக்கு அது ரிப்பேர் ஆன வண்டியை ரெடி பண்ணிக்கிறீங்க ட்ராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்க டைவர்ஷன் போட்டால் டைவர்ட் ஆகி போகிறீங்க எப்படியும் ஒரு டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணுறீங்க உங்கள் மைண்டில் ஒரே தாட் தான் இருக்குது நம்மளுடைய இலக்கை போய் நம்ம சேரணும் ஆனால் ராசி பலன் பார்க்கும்போது மட்டும் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒன்று ட்ரை பண்ணுறீங்க ஒரு வேலை ட்ரை பண்ணுறீங்க நடக்கலை உடனே ஃபெட் அப் நான் ட்ரை பண்ண மாதிரி வேலை நடக்கலை நான் ட்ரை பண்ண மாதிரி எக்ஸாம் க்ளியர் ஆகலை நான் எழுதினேன் பாஸ் ஆகலை நான் வந்து பெட்டர் ஜாபுக்கு ட்ரை பண்ணால் நடக்கவே இல்லையுன்னு சொல்லி விரக்தி அடையாதுங்க மிதனத்துடைய மைனஸை புரிஞ்சுங்க மிதனத்துடைய மைனஸே அவசர புத்தி ஒரு விஷயத்துக்கு வந்து வேக வேகமாக நடக்கணுன்ற போராட்டம் ஒரு மாதிரி மனசில் ஒரு போராட்டம் தான் மிதனத்துடைய மைனஸ் நான் அதுக்கு தனியாகவே கொடுத்துருந்தேன் மிதனத்துடைய ப்ளஸ் நிறைய இருக்குது உங்கள் ப்ளஸ் என்னென்னு தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்தா எக்ஸலண்ட்டாக பிளான் பண்ணி கொடுப்பீங்க நீங்கள் சிறந்த ஆலோசகர் நல்ல அட்வைசர்ஸ் பட் உங்கள் விஷயம் வரும்போது அந்த அட்வைஸை நீங்கள் கொஞ்சம் செல்ஃபாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளிக் ஆகிடும் அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் ரெண்டாவது விஷயம் இப்போது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதனம்க்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அவுட்லைன் பார்ப்போம் புதன் சுக்ரன் பரிவர்த்தனை ஒன்னேக்கு நீங்கள் கேட்கலாம் புதன் சுக்ரன் பரிவர்த்தனை ஓகே பட் ஃபஸ்ட் ஹவுஸ் அண்ட் டுவெல்த் ஹவுஸ் ஆச்சே இது எப்படி எங்களுக்கு ஃபேவர் பண்ணும் நல்லா புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய நாலேஜ் டுவெல்த் ஹவுஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சுற்றி வளைச்சி அலைஞ்சி திரிஞ்சு நடக்கக்கூடிய பலன் அப்போ க்ளியராக தெரியுது ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைஞ்சாதான் பலன் நடக்கும் கொஞ்சம் ஓடி போனாதான் அதாவது தேடி போனால் தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஈஸியாக ஒன்று நடக்காதுன்றது கிளியர் பாயிண்ட் ஸோ ஜூன் மாதத்தில் ஒரு பலன் ஈஸியாக நடக்கிறது இல்லை குரு பார்வை இருக்கே குரு பார்வை ஹெல்ப் பண்ணாதான் ஹெல்ப் பண்ணுது குரு பார்வையை ஹெல்ப் பண்ணுறதுனால தான் உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளுக்காவது சக்ஸஸ் கிடைக்குது குரு பார்வையும் இல்லைனா அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு வந்து ஃபெயிலியர் தான் வரும் அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் வந்து மிதனத்தில் இருக்கார் அவர் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு நீங்கள் செய்கிற முயற்சிகள் நீங்கள் கல்யாண முயற்சியில் இருக்கலாம் உங்களுடைய லவ் அஃபேர்ஸாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் ஜாபில் சேஞ்ச் வேணும் ஏன்னா நிறைய பேர் கேட்ட காமனான கொஷின் மிதனராசிக்கு நாங்களும் அப்சர்வ் பண்ண விஷயம் இப்போதைக்கு செய்கிற வேலை யாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை வாழ்கிற வாழ்க்கைலேயும் நிறைய பேருக்கு திருப்தி இல்லை இது மாறிடாதா இது மாறிடாதா இது மாறிடாதான்னு தொடர்ந்து ஒரு போராட்டம் தான் மனசில் பெட்டர் சேலரி கிடச்சிராதா பெட்டர் லைஃப் கிடச்சிராதா பெட்டர் லைஃப் பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்களா ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்காதா நான் நல்ல டேலண்ட்டாக இருக்கேனே எனக்கு மட்டும் ஏன் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் ஒரு போராட்டத்தை வச்சுகிட்டே இருக்கிறீங்க டேக் மை வேர்ட் இந்த இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரும் தொடர் முயற்சி இருந்ததுன்னா ஒரு தொடர் ஃபோக்கஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக பலன் நடக்கும் தடங்கள் வந்து தான் பலன் நடக்கும் தடங்கள் வராமல் பலன் நடக்காது அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க தடங்களை வந்து நீங்கள் அது அது எப்படியாவது அந்த தடங்களை வந்து தகர்த்தெறிக்கணும் தகர்த்தெரிகிறதுக்கு என்ன பண்ணணும் உங்களுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் ஒரு மேத்தமேட்டிக்ஸில் ஒரு ஒரு சம் வந்து நம்ம கொடுக்குறாங்க சொல்யூஷன் தெரியல உடனே நம்ம வந்து சம் போடாமல் இருக்கிறது இல்லையே சொல்யூஷன் என்னன்னு கேட்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறோம் அப்புறம் யார் யாருக்கும் தெரியல நம்ம மாஸ்டர்ஸ் கிட்டே கேட்குறோம் இல்லையா அந்த மாதிரி வாடிக்கையில் வந்து இந்த தடங்களை நீங்கள் முறியடிக்க பழகிறோம் இதை நீங்கள் க்ளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஏன்னா குரு பார்வே ஃபேவராக இருக்குது ராகு புதன் சூரியனுடைய சேர்க்கை டுவெல்த் ஹவுஸில் அவ்வளோ ஃபேவராக இல்லை நீங்கள் நீங்கள் முன்னாடி ஏறினீங்கன்னா அது பின்னாடி பிடிச்சி இழுத்துறோம் இட்ஸ் அ புல்லிங் பவர் தனெட் வந்து எப்போ உங்களுக்கு வந்து எயிட் ஹவுஸில் டுவெல் ஹவுஸில் சிக்ஸ் ஹவுஸில் பொசிஷன் ஆகதோ அது புல்லிங் பவர் உங்களை வந்து பின்னோக்கி ஒரு மாதிரி செட் பேக் பண்ண வைக்கும் ஆனால் பாசிட்டிவ் தானெட்டும் கூட இருக்குது சுக்ரன் ஃபஸ்ட் ஹவுஸில் குருவடியை பார்வை அது உங்களை என்ன பண்ணுவோம் புஷிங் பவர் ஸோ ஒரு ரெண்டு கோல் வந்து உங்களுக்கு பிடிச்சி பின்னாடி இருக்குது ரெண்டு கோல் வந்து உங்களை முன்னாடி தள்ளிட்டுருக்கு நீ இடையில மாட்டிக்கிட்டு இப்படியும் இல்லாமல் அப்படியே இல்லாமல் இதுக்கு நம்ம கீழே போயிடலாம்னு சில பேருக்கு தோணும் சில பேருக்கு எப்படியாவது மேலே போயிட்டு போராடுறாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ மிதுனம் வந்து என்ன இந்த சமயத்தில் வேணும்னா பொறுமை தான் வேணும் பொறுமை தான் வேணும் எனக்கு நடக்கலான்னு பரவாயில்ல நான் முயற்சியை மட்டும் விட மாட்டேன் இது நினச்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆன பிறகு என்ன தினமாக சொல்வீங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி மற்றவங்கலாம் ஈஸியாக நான் அடைஞ்சிட்டான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று அடைஞ்சேன் இந்த வார்த்தை வரும் அப்போது இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த பொறுமை வேணும் செகிப்புத்தன்மை வேணும் விடாமுயற்சி வேணும் கல்யாணம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இதோ இப்போ நடந்துடும் இந்த மாதம் முடிஞ்சிடும் இதோ இப்போ கன்க்யூஷன் பேசி முடிச்சிடலாம் இப் இந்த வாழ்க்கையில் வந்து எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்ற நினப்போடையே போகிறாங்க ஆனால் எல்லாமே ஒரு தடங்கள் போராட்டமாகவே போயிட்டுருக்கு குரு பார்வை இருந்து கூட இன்னும் ஏன் கை கட்டினது வாய் கட்டலைன்ற மாதிரி ஒரு பலன் தான் நடக்குது பட் உங்களுக்கு நடக்கும் நடக்காமல் போகாது எப்படி நடக்காமல் போகும் எல்லா கோள்களுமே வந்து மாறிட்டே தான் இருக்கும் போது நிச்சயமாக நடக்கும் இந்த சமயம் இல்லை அப்படின்னா அப்போ அடுத்த சமயம் இப்போ ஜூனில் இப்போ நடக்காதா ரிசல்ட் என்ன ஜூனில் வந்து ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன ஓவராலாக ஒரு நூறு பேர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோன்னா பத்து பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜூனில் வந்து ஆஃப்டர் ஆல் அவங்களுடைய ஆட் எஃபர்ட்ஸ் அதன் மூலிமா பலன்களை அடைவாங்க மீதி பேர் இது அந்த மா அடுத்த மாதம் பார்த்துக்கலான்ற அளவுக்கு போஸ்ட்பான் பண்ணி தான் கொடுக்கும் ஸோ ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் ஒன்று நடக்கலைன்னு டென்ஷன் ஆக வேண்டாம் மகேன் யூ ட்ரை கண்டிப்பாக பலன் நடக்கும் ஸோ ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் செவ்வாய் வந்து நீச்சல் பண்ணிச்சிருக்கு அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் பட் ஆனால் செகண்ட் ஹவுஸில் இருக்குது வார்த்தையில் நிதானம் வேணும் செவ்வாய் செகண்ட் ஹவுஸில் இருக்குது எட்டில் சனி இருக்குது வாகன பிரயாணங்களில் கவனம் வேணும் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் உங்களுடைய ஆரோக்கியம் அதுலேயும் எக்ஸ்ட்ரா கேர் இருந்தால் நல்லது உங்களுடைய பண செலவு விரயங்கள் அதுலேயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் நல்லதே இப்போ இல்லையா அப்படின்னா இருக்குது குருவுடைய பார்வை ஒரு சிலருக்கு நல்ல யோக தசாபுக்திகள் நடக்கும் பொழுது கல்யாணம் கூடி வந்துடும் கன்க்ளூஷன் வந்துடும் ஏன்னா குருவுடைய பார்வை இருக்குது சுக்ரன் ஃபஸ்ட் ஹவுஸில் காதல் கொஞ்சம் இனிக்கும் நினச்ச மாதிரி வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றம் கொடுக்கும் ஏதோ நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு பொருள் அல்லது நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஒரு சூழ்நிலையை சொல்கிறோம் இல்லையா அது நடக்கும் அது சுக்கரன் கொடுக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி டோன்ட் வரி குட் லக் இப்போ நீங்கள் பார்த்தது பொதுவாக ஒரு ராசியை ஒரு லக்னத்தை நான் கணிச்சு கொடுக்கக்கூடிய பலன் உடனே ஒரு ஒரு நூறு கோடி பேர் மேலே உள்ள ஒரு நாடு இது உலகம் ஃபுல்லாக வந்து தமிழர்கள் இந்தியர்கள் வாழக்கூடிய ஒரு உலகம் இப்போ இந்த இடத்துல இப்போ மலேசியாவில் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்காங்க ஆஸ்திரேலியா யூகே யூஎஸ் எல்லா கண்ட்ரிலையும் நம்மளுடைய மக்கள் இருக்கிறாங்க இப்போது ஒரு பலன் சொல்கிறேன் மேஷத்துக்கு இப்படி பலன் சொல்லியிருக்கேன் ரிஷபத்துக்கு இப்படி பலன் சொல்லியிருக்கேன் மிதனம் கடகம் இல்லை தான் தனுசு விருச்சிக்கம் இப்போ இந்த ராசி பலனெல்லாம் அப்படியே பளிக்குமானு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பொது பலனும் போது மேக்சிமம் இதுக்கு பலன் உண்டு பலன் இல்லாமல் இருக்காது அப்போது ஒரு ராசிக்கே அந்த பலன் பளிக்கும் லக்னத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இன்னும் வந்து ஒரு கூடுதல் கிளாரிட்டி ஒரு தெளிவு கிடைக்கும் நமக்கு இது நடக்க போது இது நடக்காது அப்படிங்கிறது சரி இப்போ நல்லது சொன்னால் நடக்குது கெட்டது சொன்னால் நடக்கல கெட்டது சொன்னால் நடக்குது நல்லது சொன்னால் நடக்கலன்ற குழப்பம் சில பேருக்கு இருக்குது இது எப்படி தெரியுமா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வேலை நல்ல திசா புக்தி இருக்குது அதாவது யோகமான திசை சனி திசையை கூட இருக்கட்டும் அது உங்களுக்கு வளமையான ஒரு திசையாக இருந்ததுன்னா பலன்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ராகு தசை நடக்குது இல்லை கேது திசை நடக்குது தோஷம் அடைஞ்சிருக்கு அப்போ என்ன ஆகுனா அந்த பலன்கள் எல்லாம் அன்ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆகுது இதை தான் நான் வந்து உங்கள் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குன்னு ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் ஸோ ஒரு பேசிக்காக நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி கொஞ்சம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த புரிதல் வரும் அதுக்கு தான் லேர்ன் அஸ்ட்ராலஜா தனியாக டைட்டிலும் கொடுத்தேன் இப்போது உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் கையில் இருக்கணும் எப்போவுமே நீங்கள் முதல்ல உங்களை பற்றின ரீடிங் இருந்தால் தான் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு நிறைய பேர் தெரியலில்ல ஸோ உங்களுடைய பர்த் ஸ்டார் என்ன அந்த ஸ்டாரை பேஸ் பண்ணி தான் தசா கேல்குலேஷன் வரும் உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய விதி பலன் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும் உங்கள் ராசி என்ன உங்கள் ராசி பேஸ் பண்ணி தான் நடைமுறையில் உள்ள கோச்சார பலன்கள் எந்த அளவுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் எந்த அளவுக்கு அது ஆக்டிவாக இருக்கும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து உங்கள் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஸ்பிளேல லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் வந்துகிட்டே இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் ஹாரஸ்கோப் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ தன் வாழ்க்கை முழுக்க உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் உள்ள பலன் என்ன அதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எப்படி வந்து நம்ம அந்த பலனை புரிஞ்சுக்கணும் என்ன தசா புக்தி நடக்குது புக்தி எவ்வளோ காலம் இருக்குது அந்த கேல்குலேஷன் கிளியராக இருக்கும் அதுக்கு தான் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ ஏற்கனவே ஹாரோஸ்கோப் இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு அக்யூரேட்டாக ஒரு ஆரோஸ்கோப் வேணும் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமான ஒரு குழப்பம் இருக்குது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எந்த விதமான திருத்தங்கள் செய்யாத பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது திருத்தங்கள் செய்த பஞ்சாங்கம் திருத்தங்கள்லாம் என்ன சூரிய உதயம் வந்து சென்னைக்கு ஆறு மணி அப்படின்னு வச்சிங்களேன் கன்னியாகுமரிக்கு காலுக்கு தான் வரும் ஏன்னா சன்ரைஸ் ஆக தான் உங்களுக்கு வந்து டிகிரிஸ் சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் திருத்தி எழுதப்பட்ட பஞ்சாங்கம்னு சொல்கிறோம் பட் வாக்கிய பஞ்சாங்கம் ஃபிக்ஸட் நீங்கள் ஆரேகால் சென்னை அப்படின்னாலும் கன்னியாகுமரினால ஒரு ஃபிக்ஸட் டைமை கொடுக்கறது தான் வந்து உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் இந்த வித்தியாசத்துக்காக தான் திருக்கணித பஞ்சாங்கத்தில் இந்த ராசி வித்தியாசம் வர்றது நட்சத்திரம் வித்தியாசம் வரதுலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் முதல்ல அக்யூரேட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன சொன்னது மாதிரி ஒரு பலன் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ரெண்டு ராசியால் எந்த ராசின்னு தெரியல ஒரு டைமிங்கில் வந்து எங்கள் வீட்டில் கரெக்டாக இல்லை எந்த லக்னோன்னு தெரியலன்னா உங்களுக்கு எதெல்லாம் அசியூம் பண்ணுறீங்களோ அதோடைய பலனை ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்சர்வ் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் க்ளியராக புரிஞ்சிடும் ஏன்னா ஒரு ராசிக்கு நடக்கிறப்ப அந்த ராசிக்கு நடக்க போகிறது இல்லை ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சனி தசை நடக்கலாம் குரு தசை நடக்கலாம் சுக்கர தசை நடக்கலாம் புதன் தசை நடக்கலாம் என்ன தசை நடக்குதோ அந்த ட்ரான்சிட்டை இன்னும் நீங்கள் கூர்ந்து கவனிங்க ஒவ்வொரு ராசிக்கும் எல்லா கிரகத்துடைய ட்ரான்சிட்டையும் சொல்லும்பொழுது உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த ட்ரான்சிட்டை இன்னும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்னும் டீப்பாக புரியும் அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பில் சில கிளாரிஃபிகேஷன் வேணும் கரியரை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் நியூமராலஜி நியூ பான்க்கு ஒரு நியூமராலஜி வேணும் இல்லைனா என்னுடைய நேமே நான் கரெக்ஷன் பண்ணலாமான்னு நினைக்கிறேன் இல்லை வாஸ்து செக் பண்ணணும் வீடு ஷூப் பண்ணலாமான்னு நினைக்கிறேன் எந்த ஃபேஸிங் ஹவுஸ் எனக்கு லக்காக இருக்கும் இல்லை ஜாப்பில் நான் ஒரு முக்கிய முடிவு போகிறேன் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லை மேரேஜ் பண்ணுற பிளானில் இருக்கேன் பட் ஆனால் இன்னும் நடக்கலை இந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்துக்கு சில கேள்விகள் வச்சுருக்கீங்க அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணலாம் சில சமயத்தில் ரிப்பேர் போடுற கமெண்ட்ஸ்னால சொல்கிறேன் கால் பண்ணி யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுங்கள் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பட் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதுன்றது என்னமா இல்லை சில சமயத்தில் ஒர்க் பிஸியில் இல்லை மற்ற ஷெடியூலில் வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா கூட என்னுடைய டீம் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க அது ரிப்ளை வரும் அண்ட் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க இந்த உலகத்துலேருந்து இந்த கொடிய நோயிலேருந்து நம்ம எல்லோரும் சீக்கிரம் மீண்டு வெளியே வருவோம் எல்லோரும் எல்லாருக்காகவும் பிரார்த்தனையும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிங்க பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண் வணக்கம்